இந்தியா இந்துக்களின் நாடு அப்படின்னு சொல்ற இந்துக்கள் அமைப்பு குறிப்பா வந்து ஐயா அக்ஷி சமுதாயம்லாம் படத்தில் சொல்லியிருக்காரு, இந்துக்களின் நாடு இந்துக்களின் தேசம் சொல்றாரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், இது வந்து இந்தியா இந்துக்களின் நாடு என்பது அர்ஜுன் சம்பத் அவர்கள் மட்டும் சொல்லலை, அதற்கு முன்னால் காங்கிரஸினுடைய முன்னாள் தலைவராக இருந்த இன்றைக்கும் ஏதோ போனியாகாத கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசும் பொழுது இந்தியா இந்துக்களுடைய நாடு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அர்ஜுன் சம்பத்து சொன்னால் அதை வந்து உடனே விமர்சனம் பண்ணுவீங்க, ஹெச் ராஜா சார் சொன்னால் விமர்சனம் பண்ணுவீங்க, பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு இஸ்லாமிய நானே இப்போ இந்தியா இந்துக்கள் நாடுன்னு சொன்னால் பார்த்தீர்களா, பிஜேபிக்கு முஸ்லீம் போனால் இப்படி தான் பேசுவாருன்னு சொல்லுவீங்க. அப்போ ராகுல் காந்தி சொல்கிறாரு, அதை என்ன சொல்லலாம்? ராகுல் காந்தி சொல்லும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஏன் வாய்ப்புத்தி இருந்தாங்க, இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களாம் ஏன் வாய்ப்புத்தி இருந்தாங்க, இங்கே இருக்கக்கூடிய திராவிட பாரம்பரிய மண், இது திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களிலிருந்து கடைசி தொண்டர் வரைக்கும் வாய்ப்புத்தி ஏன் இருந்தார்கள்? இப்போ ஒரே சிந்தனை தான், இந்தியா இந்துக்களின் நாடுனா ஏதோ வழிபாட்டு முறையெல்லாம் கிடையாது அப்படி நினைக்கிறோம் நம்ம, ஹிந்துன்னா ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு. ஹிந்து என்பது இந்த நாட்டினுடைய மண்ணுக்கு பேர், ஹிந்துத்வா என்ற சித்தாந்தத்திற்கு பேர். இந்தியாவுடைய உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது, ஹிந்துத்வா இட்ஸ் நாட் ஏ ரிலிஜன், இட் இஸ் ஏ வே ஆஃப் லைஃப். ஹிந்துத்வா என்பது அது ஒரு மதத்தின் கோட்பாடு கிடையாது, அது வாழ்வியல் முறை. இந்த பாரத தேசத்திற்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, எல்லா நாடுகளுக்கும் இருக்குது. ஐரோப்பிய கலாச்சாரம் இருக்கிறது, அமெரிக்க கலாச்சாரம் இருக்கிறது, ஆப்பிரிக்காவிற்கு கலாச்சாரம் இருக்கிறது, என் தேசத்திற்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. அப்போ அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் வாழ்வதைத்தான் அது சொல்லுகிறதே தவிர, ஹிந்துன்னா பொட்டு வைக்கணும், ஹிந்துன்னா கோயிலில் போய் கும்பிடணும் அப்படிலாம் கிடையாது. ஹிந்துன்ற ஒரு பெயரை வைத்ததே ஆங்கிலேயர்கள் தான். இங்கு சைவம் வைணவம் என்று பல பிரிவுகள் இருக்கிறதே தவிர ஒரு வழிபாட்டு முறைக்கு பெயர் ஹிந்து கிடையாது. ஹிந்து என்பதோ ஹிந்துத்வா என்பதோ வாழ்வியல் முறைக்கான பெயர். அதை ஆர்எஸ்எஸ் அமைப்பு சொல்லும் பொழுது எதிர்த்தார்கள், இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லும் பொழுது எதிர்த்தார்கள், பிஜேபி பேசும்போது எதிர்த்தார்கள். ராகுல் காந்தி சொல்கிறார், நான் வந்து சொல்கிறேன் இந்தியா இந்துக்களின் நாடு அப்படின்னு உரிமையோடு சொல்லும் பொழுது எல்லோரும் வாய்ப்புத்தி இருக்கிறாங்க. இப்போ இதுதான் இங்கே உள்ள சூழல், ஒரே செய்தி தான். அதை பிஜேபி பேசுனா மதவாதம், அதை ராகுல் காந்தி பேசுனா வந்து மனிதநேயம். இந்த மாதிரி பைத்தியக்காரர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது. அதனால் முதல்ல பைத்தியக்காரர்களுக்கு மனநல மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதை பிஜேபி கூடிய விரைவில் பண்ணும் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது, அதற்காக நாங்கள் உழைத்து கொண்டு இருக்கோம். இந்து என்பது ஒரு வாழ்வியல், நீங்கள் வாழும் வாழ்வியல் வந்து எந்த மாதிரியானது? நான் வழிபாட்டு முறையில் இஸ்லாமியனாக இருக்கிறேன், அதில் நான் எல்லா இடத்திலும் பெருமையாக சொல்கிறேன். வழிபாட்டு முறையில் பள்ளிவாசலில் நான் தொழக்கூடிய நேரத்தில் நான் ஓரிரை நம்பிக்கை கொண்டவன், ஐந்து வேளை தொழக்கூடியவன். நான் பேசிக்கலி ஒரு இஸ்லாமிக் ஸ்காலர், நான் ஒரு இஸ்லாமிய அறிஞன். திருக்குறானை முழுமையாக படித்து நபிகள் நாயகம் அவர்களுடைய அந்த நல்ல வழக்கங்களை எதையெல்லாம் சொன்னார்களோ அதை நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். வாழ்வியல் முறை என்றால் இந்த தேசத்திற்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கும். நான் உதாரணத்திற்கு சொல்கிறேன் பாருங்கள், இப்போது ஒரு பெண் வந்து வயசுக்கு வந்துட்டால் இங்கே எல்லாருமே வந்து சடங்கு செய்வாங்க, இஸ்லாமியர்கள் வீட்லேயும் செய்வாங்க, கிறிஸ்துவர்கள் வீட்லேயும் செய்வாங்க, அதே மாதிரி இந்துக்கள் வீட்லேயும் செய்வாங்க. இது வாழ்வியல் முறை. இது அரபு நாட்டில் எங்கேயாச்சும் பார்ப்பீங்களா? வேட்டிகன் சிட்டியில் யாராவது ஒரு பெண் வயதுக்கு வந்தால் இந்த மாதிரி யாராவது செய்வாங்களா? ஒரு பெண் வந்து கர்ப்பமாயிட்டா 9 மாதம் ஆகுது, 8 மாதமாக வளைகாப்புன்னு ஒன்று செய்வாங்க. இது நம்ம நாட்டில் உள்ள ஒரு கல்ச்சர், ஒரு வாழ்வியல் முறை. இது அரபு நாடுகளில் போய் யாரும் சந்தனம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இங்கே உள்ளவருக்கு பார்க்குவீங்களா இல்லை? இஸ்லாமியர்கள் வீட்டில் பாருங்கள், அந்த பெண் தாய் வீட்டுக்கு வந்துடுவாங்க, சந்தனம்லாம் தடவி அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவாங்க, கை நிறைய வளையல் போடுவாங்க. அது இந்துக்கள்லேயும் நடக்கும், கிறிஸ்துவர்கள்லேயும் நடக்கும், எல்லாத்துலேயும் காமனாக இருக்கும். இதெல்லாம் வந்து வாழ்வியல் முறை, இதுதான் கலாச்சாரம். இப்போ இந்துத்வா என்று சொல்வது ஒரு வாழ்வியல் முறை, இந்த நாட்டுக்குன்னு உள்ள கலாச்சாரமே தவிர வழிபாட்டு முறை கிடையாது. வழிபாடு எல்லாருக்கும் தனியாக இருக்கும். இந்த அவர் தன்னுடைய இந்து அடையாளத்தோடு நெற்றி நிறைய குங்குமத்தோடு இருக்கிறாரு, திருநீறிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நான் வந்து ஒரு இஸ்லாமியன், நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி தாடி வச்சிருக்கிறேன், தொப்பி வச்சிருக்கிறேன். இப்படி தான் எல்லாருமே வந்து வழிபாட்டு முறையில் அவரவர் அப்படி இப்படி தான் இருக்கணும். ஆனால் கலாச்சார முறையில், இந்த மண்ணுக்குன்னு உள்ள கலாச்சாரத்தில் நாம் எல்லோரும் ஒன்றி போக வேண்டும். அது பெருமை தானே. என் மண்ணுக்கான கலாச்சாரத்தில் நான் ஒன்றி போவதில் அதை நான் வந்து ஒரு அருவறுப்பாக பார்த்தேன்னா அப்புறம் இந்த மண்ணுக்கான விசுவாசம் எப்படி இருக்குது? ஸோ அதனால் வழிபாட்டு முறையையும் கலாச்சாரத்தையும் ஒன்றிணைத்து ஏடகுடமாக குழப்புறதுனால வர பிரச்சனை. இது ரெண்டுமே வெவ்வேறு. வழிபாடு என்பது பள்ளிவாசல்களிலும் தேவாலயங்களிலும் திருக்கோவில்களும் இருக்கிறது. கலாச்சாரம் என்பது நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய, எல்லாரும் புழங்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொண்டால் இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இலகுவாக தெரியும். அதாவது இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்கள் வந்தேறிகள் அரபு நாடுகளில் வந்தார்கள் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவர்களையும் சொன்னாலும் கூட அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அது தவறாக அந்த கருத்தை நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்போ என்னுடைய 4 தலைமுறைக்கு முன்னால் பார்த்தா என் அப்பம்பாட்டை வந்து ராமசாமியோ முன்சாமியோ இருந்திருப்பாங்க, எங்கள் பாட்டி முனியம்மாவோ ஏதோ ஒன்று இருந்திருப்பாங்க. வாழ்வியல் முறையில் அவர்கள் கலாச்சார அடிப்படையில் இருந்தாலும்
வழிபாட்டு முறையில் ஓரிரை கொள்கையை வணங்கணும் அப்படின்ற அந்த வழிபாட்டு முறை அவங்களுக்கு பிடித்திருந்திருக்கிறது. ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம், அது அடக்குமுறையாக இருந்திருக்கலாம், அல்லது இந்து மதத்தினுடைய அடிப்படைவாதத்தில் ஏதாவது ஒரு கோளாறாக அவங்க நினச்சி மாறியிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தால் அவர்கள் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் மாறியிருக்கலாம். இப்போ அவர்கள் மாறியிருந்தாலும் கூட எங்கள் ஜீன் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய தலைவர் டாக்டர் மோகன்ஜி பகவத் அவர்கள் சொல்கிறார், இந்த மண்ணில் உள்ள கிறிஸ்துவர்களும் இந்த மண்ணில் உள்ள இஸ்லாமியர்களுடைய ஜீன் வந்து இந்த மண்ணுக்குரியது, அது எங்கே இருந்தாலும் வரல அப்படின்னு. அதனால் அதைத்தான் வேறு யார் பேசினாலும் அந்த பதிலில் நான் சொல்லுவேன். நான் சொல்லுவதை விட ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய தலைவரே சொல்கிறார், இந்த மண்ணுக்கான ஜீன் தான் நாங்கள் அப்படின்னு. அதனால் நாங்கள் இங்கே பிறந்து இங்கே வாழ்ந்துருக்கிறோம், வழிபாட்டு முறையில் வேறாக இருந்தாலும் கூட நாங்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள். இந்த பார்த்தா அப்படி தானே தெரியுது, நாங்கள் என்ன பல பல வழியாக இருக்கிறோம். சார், அதாவது அவர் நிறைய கருத்துக்களை பேசுகிறார், ஒரு சில கருத்துக்கள் இந்த மாதிரி பேசுவதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். ஒரு 90% அவர் பேசுகிற கருத்துக்களை வந்து யாருமே வந்து மக்கள்கிட்ட சொல்லாமல் இந்த சர்ச்சைக்குரிய கருத்து ஒரு 10% இருக்குன்னு அதைத்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இல்லை, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். என்னை பொறுத்தவரை கருத்தியலாக பார்க்க வேண்டும். அவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொன்னாலும் சரி, அல்லது யார் சொன்னாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்தேர்கள் என்று சொல்லக்கூடிய கருத்து தவறானது என்பதை நான் தெளிவுபட சொல்கிறேன். நாங்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய தலைவர் மோகன்ஜி அவர்கள் சொல்வது போன்று நாங்கள் இந்த மண்ணுக்குரிய ஜீன், நாங்கள் இங்கு தான் பிறந்தோம், இங்கு தான் வாழ்ந்தோம், இந்த மண்ணில் தான் மரணிப்போம், இது எங்களுடைய தேசம், இந்த பாரத தேசத்தில் பாரத தாயின் பிள்ளைகளாக நாங்கள் இருப்பதில் பெருமைப்படுகிறோம். அதனால் வந்தேரிகள்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நாங்கள் அலட்சியப்படுத்துவோம், இந்த மண்ணுக்கு விசுவாசமாக நாங்கள் என்றைக்குமே இருப்போம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மத அடிப்படையில் மக்களை பிரித்து பார்க்கறது தவறான விஷயம்ன்றது ஏற்றுக்கொள்வீங்களா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை அதுதானுங்க, சப்கா சாத் சப்கா விகாஸ். எல்லோரையும் அரவணைத்து பாரதத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பது தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மந்திரம், அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை, அதுதான் எங்களுடைய கொள்கையும் கூட. அதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. அரசியலமைப்பு சட்டத்தை தானே சார் நானும் சொல்ல முடியும், நான் ஒரு புது சட்டத்தை ஏற்ற முடியும். என்ன ஒரு காட்டன் செஞ்சது பருத்தி வந்து என்ன பிராமணன் விளைய வச்சது இந்த வந்து தான் இல்ல ஒரு பறையனோ பல்லனோ வந்து எவன் தீண்டதாவன் ஒதுக்கினானோ அவன் வயலிருந்து வந்தது தான் அந்த பருத்தி அதுல இருந்து நூல் செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது அவன் சொந்த பண்ணல, அவன் சொந்தம் பண்ணல, நீ எப்படி இதுக்கு சொந்தம் பண்ணாடல அப்படின்னு சொல்லி பார்ப்பனர் நோக்கி ஒரு பொருள் எழுப்புறாரு. அந்த கருத்து நீ எப்படி பார்க்கறீங்க? பொதுவாகவே தமிழகத்தில் பிராமணர்களை இழிவுபடுத்தக்கூடிய சூழல் என்பது அதிகமாக இருக்கிறது. இது வேற எந்த மாநிலத்திலும் நான் பார்க்கல. நான் தேசிய செயலாளராக பொறுப்பேற்று இந்தியா முழுக்க பல மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்கிறேன். தமிழகத்தில் மட்டும்தான் பிராமணர்களை இழிவுபடுத்துவது, பூநூலை இழிவுபடுத்துவது, பிராமணர்களையுடைய பெண்களை இழிவுபடுத்துவது, ஒரு அந்த வார்த்தைகளே நான் சொல்லுவதை அருவறுப்பாக பார்க்கிறேன். அப்படிலாம் வந்து பிராமணர்களை இல்லை, இந்த அடிப்படை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவது மாதிரி திராவிட மாடல்னா பிராமணர்களை இழிவுபடுத்தணும், தீக்காவுடைய மாடல்னா பிராமணர்களை கொச்சைப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதன் விளைவாக வரக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு, ஓ பிராமணர்களை பேசுனா நம்ம மேலே வழக்கு பயாது, பிராமணர்களை என்ன வேணாலும் இழிவுபடுத்தலாம் என்ற மனநிலையில் பேசுகிறார்கள். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நீங்கள் சொல்லுவது மாதிரி சீமான் அவர்கள் சொன்னாரான்னு எனக்கு தெரியல. ஒரு மா அப்படி ஒருவேளை அவர் சொல்லியிருப்பாரையானால் ஒரு 10-20 பிராமணர்கள் தைரியமோடு, நான் முடிச்சுக்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்வியை முடிச்சுக்கிறேன். ஒரு 10-20 பிராமணர்கள் கொஞ்சம் தைரியமோடு திரு சீமான் அவர்களை சந்தித்து அவரை வேட்டியை உருவி இந்த அவருடைய ஜட்டிக்கிட்டிலாம் உருவிட்டு இதெல்லாம் காட்டனில் செஞ்சது தான் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு வைங்க, அப்போ அவர் இனிமேல் அப்படி பேச மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா பிராமணர்கள்னா அமைதியாக இருப்பாங்க, சாந்தியாக இருப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்னு அந்த தைரியத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பிராமணர்களும் ஒரு நாள் களத்தில் இறங்கி மக்கள் என்ன மாதிரியான போராட்ட களத்தை ஏற்படுத்துகிறார்களோ அப்படி செய்வோம் அப்படின்னு துணிஞ்சிட்டாங்கன்னா அது நடக்கும். அதனுடைய முன்னுதாரணமாகத்தான் இவங்க வந்து உடனே என்கிட்ட சொன்னாங்க, நம்ம நேரடியாக போவோம், காவல்துறை அதிகாரிகளை சந்திப்போம், நீங்கள் இஸ்லாமியர், நீங்கள் வாங்க, உங்கள் சமூகத்தில் இப்படி பேசும் பொழுது உங்களை போன்றவருடைய குரல் இருந்தால்தான் அது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை பாதிக்காதுன்னு சொல்லும்போது உடனே நாங்கள் முன் வந்தோம். அடுத்து கைது செய்து அவர்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் வந்து பிராமணர்கள் மற்ற இந்துக்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறோம், நீங்கள் வரணும்னு சொன்னாங்க. நல்ல வேளை அதை செய்யுங்க, நீங்கள் ஜனநாயக ரீதியாக உங்களுடைய குரல் அப்படி வந்தால் தான்
எதிரிகள் வந்து பயப்படுவாங்க, பிராமணர்களை வந்து சீண்டி பார்க்க மாட்டாங்க, பூணூலை சீண்டி பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னோம். அதற்கு முன்னாலேயே காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்திருப்பது வந்து வரவேற்கத்தக்கது. அதனால் இந்த விஷயத்தில் பிராமணர்கள் பக்கம் இஸ்லாமியர்கள் நிற்கிறோம். எதற்காக நிற்கிறோம்னா, அவர்களை வந்து ஒரு டார்கெட் பண்ணி இழிவுபடுத்துவார்களே ஆனால் அதை ஒரு காலத்திலும் இஸ்லாமியர்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். இஸ்லாமிய மக்கள் என்றைக்குமே வந்து தேச நலனில் அக்கறை உள்ளவர்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் பிராமண சமூகத்தோடும் இந்து மக்களோடும் என்றைக்கும் தொப்புள் குடி உறவுகளாக ஒன்றிணைந்திருப்போம். சார், இந்தியாவிலேயே ஒன்றாம் நம்பர் பணக்கார கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதா அறிக்கை கொண்டிருக்கு. இது என்ன வளர்ச்சி? கார்பரேட்டுகளுக்காக அனைத்தும் கொடுப்பதுனால சார், இந்தியாவில் பணக்கார கட்சின்னு எப்படி சொல்கிறாங்கன்றத முதல்ல புரிஞ்சுக்கிடணும். எல்லா மாநிலங்களிலும் அவர்களுக்கான அலுவலகங்கள் இருக்கிறது, சொந்தமாக அலுவலகங்கள் இருக்கிறது, கட்டிடங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் கணக்கு போட்டு தான் சொல்கிறாங்களே தவிர, பாரதிய ஜனதா கட்சி கோடீஸ்வரர்கள்னா இப்போ நீங்கள் பிஜேபி தலைமைக்கு போனால் ஒரு 100 கோடி ரூபா இப்போ அடுக்கி வச்சுருக்கிறாங்க, அதனால் கோடீஸ்வர கட்சி அப்படி கிடையாது. இன்றைக்கு அதுதான், அதனால் சொல்லுங்கள் சார், கடந்த 10 வருடத்திற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இல்லை. ஆனால் இந்த 10 வருட காலமாக மக்களுடைய, நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல விட மாட்டேங்க, இல்லை நீங்கள் சொல்லிடுங்க, அவங்க இன்டென்ஷன் என்னன்றது எனக்கு தெரியாது, நான் என்னுடைய பதில் சொல்லிடுறேன். கடந்த 10 வருடத்திற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் ஆட்சியில் இருந்தது. ஆனால் இந்த 10 வருடத்தில் குறிப்பாக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எல்லா மாநிலங்களிலுமே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் ஆற தழுவுகிறார்கள். 17 மாநிலங்களில் ஆட்சி, அது மட்டுமல்லாமல் 22 மாநிலங்களில் வந்து மொத்தமாக ஒரு கூட்டாட்சியின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது. தேசம் முழுக்க இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நிறைய கட்டடங்கள், நிறைய அலுவலகங்கள், அதற்கான நிறைய விஷயங்களை செய்யும் பொழுது அது சொத்துக்களாக கணக்கிடப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது, காங்கிரஸ் இல்லை அப்படின்னா காங்கிரஸ் இல்லை, இல்லவே இல்லை போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலும் அலுவலகத்தை காலி பண்ணுறாங்க, அலுவலகத்தை விட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்போ மணிப்பூரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடந்த காலங்களில் ஆட்சி செய்த காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லாமல் அடையாளம் இல்லாமல் போயிட்டாங்க, உத்தரகாண்ட்ல அடையாளம் இல்லாமல் போயிட்டாங்க. தேர்தல் ரிசல்ட் வந்தா இன்னும் கூட நீங்க பாப்பீங்க. கோவா கிறிஸ்தவர்கள் கணிசமாக இருக்கக்கூடிய பகுதி, காங்கிரஸ் ஆட்சி செய்த பகுதி, இன்னைக்கு பூஜ்யம் என்ற நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் வந்து ஒரு அலுவலகத்தினுடைய அந்த உபயோகப்படுத்தக்கூடிய பொருளை வைத்து தான் அந்த கணக்கிடுகிறார்களே தவிர, பிஜேபி ஒவ்வொருடைய அலுவலகத்திலும் கோடிக்கணக்கில் பணம் வச்சதுனால அப்படி சொல்லலை. அதை இந்த மாதிரி கொஞ்சம் எதை ஒரு செய்தியோ அதை வந்து கூடுதலாக பிம்பப்படுத்தக்கூடிய ஒரு பணி இருக்கிறது. அடுத்து அப்படியே என்ன பார்த்தீங்கன்னா, பணக்காரர்களோட எண்ணிக்கையே இப்போதான் அதிகரிச்சிருக்கு. ஏழைகள் வந்து ஏழையாகிட்டே போகிறாங்க, பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்கிட்டே வராங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. முதல் 10 இடத்துல இருக்கிறவங்களோட மொத்த சொத்தோட எண்ணிக்கையும் மொத்த சொத்தோட பொருளாதாரமும் 55 கோடி மக்களோட பொருளாதாரமும் ஈக்குவாலிட்டியாக இருக்குது. இது எப்படி சரிசமமான நிலை? என்ன பண்ணிடலாம் சார், எல்லா நிறுவனங்களில் உள்ள இந்த மாதிரி உருவாகுது. அதாவது பொருள் எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். பொருளாதார வல்லுநர்களை வைத்து நீங்கள் கேளுங்கள் இதை எப்படி பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு. எனக்கு தெரிந்த அறிவு, அரசியல் அறிவில் நான் சொல்லுவது என்னென்னா, இன்றைக்கு யாரெல்லாம் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்லாம் வந்து ஏதாவது வெளிநாட்டிலேருந்து கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்களா, அல்லது இங்கே இருக்கக்கூடிய பணத்தை ஏதாவது ஊழல் செஞ்சார்களா, பாலம் கட்டுவதில் ஊழல் செய்தார்களா, அல்லது சுடுகாடு கட்டுற கான்ட்ராக்டில் ஊழல் செஞ்சாங்களா, ரோடு போடுறதில் ஊழல் செஞ்சாங்களா, அப்படி செஞ்சு அவங்க பணக்காரரானாங்களா, அல்லது ஒரு நிறுவனத்தை வைத்து தயாரிப்புகளை கண்டுபிடித்து அதை மக்களிடத்தில் பயன்படுத்த வைத்து அதன் மூலம் வருமானம் ஈட்டி அதன் மூலமாக கோடீஸ்வரராக்கினாங்களா? அப்போ உழைத்து ஒரு கோடீஸ்வரராக்கினாங்கன்னா சந்தோஷம் தானே? ஒரு இந்தியாவுடைய பொருளாதார வளம் என்பது ஆசிய நாடுகளில் முன்னேறி கொண்டிருக்கிறது வளம் தானே? சரி, உங்களுடைய இன்னொரு கேள்வி இருக்கிறது, அப்போ ஏழைகள் ஏழைகளாகவே போகணுமா? போக தேவையில்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய திட்டமே ஆத்ம நிர்பர் பாரத்னா என்ன அர்த்தம்? சுயசார்பு கொள்கை. இந்தியாவில் பொருளை கண்டுபிடிங்க. இராணுவ தளவாடங்கள்லிருந்து சாதாரண பொம்மை விற்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீனாவை நம்பியிருக்காதீர்கள், வேறு நாடுகளை நம்பியிருக்க தவிர நாம தயாரிப்போன்னு சொல்லி இன்றைக்கு அதற்கான 1000000000 கோடி ரூபாய்களை இன்றைக்கு வங்கியின் மூலமாக கொடுத்து அங்கங்கே தயாரிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? டிஃபென்ஸ் காரிடர்லாம் எல்லா இடங்களிலையும் இப்போ ஆரம்பிக்கப்பட்டு இங்கேயே நாம் வந்து அந்த இராணுவத்திற்கு தேவையான பல உபகரணங்களை செய்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் முத்ரா வங்கி கடனை இளைஞர்கள் முடிச்சுக்கிறேன் சார் அதாவது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. முத்ரா வங்கி கடன் 10 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க, சின்ன சின்ன தொழில்களை ஆரம்பித்து செய்யணும். அதனால் புத்தாம்புதுவாக ஒரு குறையை சொல்லாமல்
என்ன இந்த நாட்டிற்காக சூழலுக்கு ஏற்ப செய்ய முடியுமோ அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ளணும். குற்றச்சாட்டுகள் எவ்வளோ வேண்டுமானாலும் வைக்கலாம், ஆனால் உண்மை நிலை மக்களுக்கு தெரியும். அது உண்மையின் நிலையினுடைய வெளிப்பாடு வரக்கூடிய 5 மாநில சட்டமன்ற தேர்தலிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெறும் பொழுது யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் வாயடைத்து போவார்கள் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஹிஜாப் நிலைப்பாடு எங்களுக்கு ரொம்ப தெளிவானது. இஸ்லாமியர்கள் வழிபாட்டு உரிமை அரசியலமைப்பு கொடுத்த 19வது பிரிவின் கீழ் அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் ஹிஜாப் அணிந்து கொள்ளலாம், அவர்கள் விரும்பிய ஆடை அணிந்து கொள்ளலாம். அது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, எந்த மதத்தை சார்ந்தவரும் தான் விரும்பிய ஆடை அணிவதையோ அல்லது தன்னுடைய மதத்தை பற்றி வழிபாட்டு செய்வதையோ அதை பிரச்சாரம் செய்வதையோ அரசியலமைப்பு சட்டம் அனுமதி அளித்திருக்கிறது. ஆனால் இங்கு ஹிஜாப் எங்கு கலற்றப்பட வேண்டும் என்பது சட்டப்படி பார்க்கப்பட வேண்டுமென்றால் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த வகுப்பறைக்குள், ஒரு சில இடங்களில் வந்து கல்லூரி வாசல்லே கலட்டிட்டு வரணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் செய்தது தான் இந்த பிரச்சனைக்கு இஷ்யூ ரொம்ப பெருசானதற்கு காரணம். அதை பாரதிய ஜனதா கட்சி அந்த நிலைப்பாடு கிடையாது. சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலம் கர்நாடகா. கர்நாடக மாநிலத்தின் அரசு சார்பாக அந்த கர்நாடகத்தின் உயர்நீதிமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம், வகுப்பறைக்கு உள்ளே நுழையும் பொழுது தான் ஹிஜாப் என்ற அந்த ஆடை இருக்கக்கூடாது அல்லது வேறு எந்த மத அடையாளமும் இருக்கக்கூடாது, சீருடை சீருடையாக இருக்க வேண்டும் என்று கர்நாடக மாநிலின் அரசின் வாதமாக உயர்நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் வாசல்லி ஹிஜாபை கலட்டுவது அல்லது ஹிஜாப் இல்லாமல் அந்த கல்லூரிக்குள்ளேயே நுழையணும்னு சொல்வது போன்ற விஷயங்கள் தான் இஸ்லாமியரிடத்தில் கொதிப்பை ஏற்படுத்தியது. அதை ஒரு சில இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சி ரீதியான தங்கள் வளர்ச்சியை இன்றைக்கு இழந்திருக்கக்கூடியவர்களும் அரசியலாக பயன்படுத்தி இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டு போராட்ட களத்திற்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் சீருடை என்ற விஷயத்தில் அது பள்ளியின் வகுப்பறைக்கு உள்ள மட்டும்தான் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு. அதுதான் கர்நாடக அரசும் சட்டத்தின் அடிப்படையில் சொன்னது, அதைத்தான் உயர்நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால் இது தேவையற்ற பிரச்சனையாக ஹிஜாபை கலட்ட சொல்கிறாங்க, வெளியவே கலட்ட சொல்கிறாங்க என்பதெல்லாம் சட்டத்திலும் கிடையாது, கர்நாடக மாநில அரசும் சொல்லலை. இது வந்து ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும், இஸ்லாமியர்களை அச்சநிலையிலே வைக்கணும், அப்போ தான் அது வாக்கு வங்கியாக நமக்கு இருக்கும் என்ற காங்கிரஸின் சதி. அது நிச்சயமாக நாங்கள் முறியடிப்போம். ஹிஜாப் தடையை வந்து கண்டித்து குவைத்தில் வந்து ஒரு கூட்டுறவு மார்க்கெட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியனுடைய பொருட்களை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை? குவைத் அரசு மட்டுமல்லாமல் எமிரேட் அரசு, அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபிய அரசு, இவைகள் அனைத்துமே இந்தியாவோடு பொருளாதாரத்திலும் அரசு நல்லுறவுகளிலும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் ஒரு அரசு ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளுக்குத்தான் நம்ம வந்து அதை விமர்சனமாக கொண்டு போக முடியுமே தவிர, ஒரு நாட்டில் ஒரு சிறிய குழு யாராவது அப்படி ஒரு முடிவு எடுத்தார்கள்னா அதுக்கு நம்ம பெரிய முக்கியத்துவம் தர தேவையில்லை. குறிப்பாக அரபு நாடுகளுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நல்லிணக்கம் இருக்கிறது. அரபு நாடுகளுடைய மிக உயர்ந்த பதக்கங்களை, மிக உயர்ந்த பதவிகள் சம்பந்தப்பட்ட அந்த அன்பளிப்புகளை, இன்னும் என்னெல்லாம் அந்த நாட்டினுடைய பண்புகள் இருக்கிறதோ அத்தனையுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு கடந்த காலத்தில் வழங்கியிருக்கிறார்கள். இப்போ அதனால் வந்து இது அரபு நாடுகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பாரத பிரதமருக்குமான ஒரு இஷ்யூவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இனக்குழுவோ ஏதோ ஒரு கட்டமைப்புள்ள ஒரு சிலரோ பேசக்கூடியது தான், அதை நம்ம பொருட்டாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இந்த கர்நாடகத்தில் ஹிஜாப் கல்லூரிகளிலேயே அகற்ற சொல்றதுக்கு, அதாவதுங்க ஒரு சட்டம் முன்வடிவம் பெறும் பொழுது அந்த சட்டத்தை புரிந்து கொள்ளாமல் ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் அதிகபட்சமாக அதை ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் நடந்திருக்கிறது. ஆனால் இனி அப்படி நடக்காது. ஏன்னா உயர்நீதிமன்றத்தில் கர்நாடக அரசே தெளிவாக சொல்லியிருக்கிறது, வகுப்பறைக்குள் தான் மாணவர்கள் சீருடை அணிந்து வர வேண்டும், அதற்கு வெளியில் அவர்களுக்கான உரிமை இருக்கிறது, அரசியலமைப்பு சட்டமே அந்த உரிமையை தந்திருக்கிறது என்று கர்நாடகாவின் பாஜக அரசின் தரப்பில் அந்த வாதத்தை வைத்திருக்கிறோம். ஸோ அதனால் வந்து பிஜேபி ஹிஜாபுக்கு எதிரானது என்பது நிச்சயமாக கிடையாது. நேற்றைய எல்லா தினசரி நாளிதழ்களும் நீங்கள் படித்திருப்பீங்க, கர்நாடகாவில் ஹிஜாபிற்கு தடை இல்லை என்ற ஹெட்லைன்லேயே இந்த விஷயம் வந்திருக்கிறது. அதனால் வந்து தவறாக இனிமேல் யாருமே பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது, மிக தெளிவாக அந்த தீர்ப்பும் இருக்கிறது. சார், இந்த எதிர்கட்சிகள் பேசி யாரெல்லாம் பேசுகிறார்களோ இவர்கள் தான் 1962 நம்முடைய பாரத அணியின் பூமியை வந்து சீனாவிற்கு விட்டு கொடுத்தவர்கள், பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுத்தவர்கள், இவர்கள்லாம் பேசுவதற்கு அருகதை இல்லாதவர்கள். இன்றைக்கு ஒரு பிடி மண்ணை கூட நாங்கள் அள்ளவிட மாட்டோம் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள்
நம்முடைய இராணுவத்தை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால் எதையாவது பேசணும்னு பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உக்ரைன் விவகாரத்தை பொறுத்தவரை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களிடம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பேசியிருக்கிறார். அமைதிக்கான பேச்சுவார்த்தை, சுமூக தீர்வு என்ற அந்த நல்லிணக்கமான விஷயத்தை எடுத்துரைத்திருக்கிறார். நிச்சயமாக இது ஒரு ராஜதந்திர உறவு, அரசியல் ரீதியான நகர்வுகளாக மட்டும் பார்க்கக்கூடாது, நீண்ட நெடிய காலத்திற்கான ஒரு நிலைப்பாடாக பார்க்க வேண்டும். அந்த விதத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன என்பதை மிக தெளிவாக திரு புதின் அவர்களிடத்தில் சொல்லியிருக்கிறார். நல்லது நடக்க வேண்டும், மக்கள் உயிரிழக்க கூடாது என்பது பிரதமருடைய எண்ணம். அந்த எண்ணம் நிறைவேறும் என்று நாங்களும் விரும்புகிறோம். அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தம்பி வருது, சமூக வலைதளத்துல கண்டிப்பா பாத்துருப்பீங்க. அவர் மிக சிறப்பா சமத்துவத்தை பத்தி பேசுறாரு, மக்கள் ஒற்றுமையை பத்தி பேசுறாரு, மதம் நல்லிணக்கத்தை பத்தி இவ்வளவு சின்ன வயசுலயே, அதாவது 5வது வகுப்பு கூட படிக்காத ஒரு சிறுவனுக்கு இவ்வளவு புரிதல் இருக்கு, நல்லா பேசுறாப்ல. அப்ப ஒரு ஒரு பேட்டியில சொல்றாரு, நான் வந்து மத நல்லிணக்கத்தை பத்தி பேசுறேன், சமூக வலைதளத்துல நிறைய விஷயங்களை பேசுனேன், இதனால என் வீட்டுல இருந்தே வாடகை வீட்டுல இருந்து வெளியே போக சொல்லிட்டாங்க. ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறதால வந்து நான் இவ்வளவு சின்ன வயசுல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து ஒரு முஸ்லீம் மாற்றத்திலிருந்து ஒரு வந்தவர் அப்படிங்கிறதால உங்களுடைய பார்வையில் அதை எப்படி பாக்குறீங்க? உண்மையாகவே அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நானும் கூட மனசு ரொம்ப வேதனைப்பட்டேன். ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு பொது புத்தியாக இஸ்லாமிய தீவிரவாதிகள், முஸ்லீம் பயங்கரவாதிகள் என்ற அந்த நிலையில் வந்து எதுவுமே செய்யாத, அன்றாடம் தான் தொழிலுக்கு போய் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிற ஒரு பாமர இஸ்லாமியன் கூட இன்றைக்கி சிரமப்படக்கூடிய ஒரு மோசமான சூழல் இருக்கிறது. அதற்கு காரணம், ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு 5 பேர் அல்லது ஒரு 2 பேர் ஏதாவது ஒரு வன்முறை செயலையோ அல்லது தீவிரவாத செயலையோ கைது செய்யப்பட்டாலோ, ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாலோ, ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்கள் எல்லோருக்கும் அந்த தலைகுனிவு ஏற்படுகிறது. அப்போ இதுக்கு 2 விதமான காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, இது போன்ற நடவடிக்கைகளை யார் செய்தாலும் சட்டத்திற்கு புறம்பாக, தேசத்திற்கு புறம்பாக செய்யும் பொழுது இஸ்லாமிய அமைப்புகள், அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்து நிர்வாகிகள்லாம் உடனடியாக கடும் கண்டனத்தை தெரிவிப்பதோடு, இவர்களை வந்து முஸ்லீம்களே இல்லை, இவர்கள்லாம் வந்து இஸ்லாத்திற்கு விரோதமான காரியத்தை செய்கிறார்கள் என்று அவர்கள் அறிக்கை விடணும், மக்கள்கிட்ட பேசணும், ஊடகங்களில் பேசணும். தீவிரவாதத்தை இஸ்லாமிய மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவருடைய குரல் முதல்ல இருக்கணும். ஆனால் அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசினா நம்மளை ஒரு மாதிரி நினச்சிருவாங்களோன்னு மௌனம் காப்பது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் அது பெரிய அவமானகரமான செயலாக இருக்கிறது. அதனால் வந்து வரக்கூடிய காலங்களில் ஜமாத்தார்கள், இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் இது போன்ற வன்முறையை ஆதரிக்காமல் பேச வேண்டும், அது ஒரு தீர்வாக அமையும். இரண்டாவதாக, வெளிப்படையாக இங்கே பார்க்கணும்னு பார்த்தா, அப்படியே யாராவது பேசினா கூட இங்கே அரசியல் வாக்கு வங்கிக்காக முஸ்லீம்களை வந்து மோடிஜியை வச்சு ஒரு பூச்சாண்டி காட்டணும், பிஜேபியை வைத்து ஒரு பூச்சாண்டி காட்டணுன்ற நிலையை இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் காங்கிரஸும் எடுக்கிறார்கள். தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலினே எடுக்கிறார், அதுதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் சில நேரங்களில் முதல்வர்ன்றதை மறந்துட்டு திமுகவுடைய தலைவராக மட்டும் பேசுகிறார். அப்படி பேசும்பொழுது தான் பாஜக மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறது, பாஜக சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கிறது, கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறதுன்னு ஏதோ ஒரு திமுக தலைவர் மாதிரி அவர் பேசுகிறார். ஆனால் அவர் முதல்வரும் கூட அதை மறந்துவிட்டு மக்கள் மத்தியில், குறிப்பாக சிறுபான்மை மக்கள் மத்தியில் விஷக்கருத்தை விதைக்கிறார். இப்போ அந்த மாதிரி விதைக்கப்படும் பொழுது அதில் பலியாகக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் தேவையில்லாமல் எதிர்வினை நினச்சிக்கிட்டு வன்முறையில் ஏற்படும் பொழுது அது இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. ஆனால் அந்த மாதிரி ஒரு சிறிய மாணவன் ஒரு கருத்தை சொல்லுவதனாலேயே வீடை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லுவதும், வீட்டுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்வதும் வந்து வருத்தத்திற்குரிய செயல். அப்படி செய்யக்கூடியவர்கள் அவர்களும் சிந்தித்து பார்க்கணும். நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்கிறோம், நல்லிணக்கத்தை எல்லோரும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதனால் யாரும் மதத்தை பார்க்காமல் மனிதநேயத்தையும் தேசப்பற்றையும் மட்டும் முதலில் பாருங்கள், அதுவே நமக்கு போதுமானது என்பது தான் என்னுடைய பதில். கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் தடா ஜே ரஹீம் என்பவர் இந்து மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக, அதிலும் குறிப்பாக பூணூல் அணியக்கூடிய பல்வேறு இந்து மக்களுடைய உட்பிரிவுகளான ஆச்சாரிகள் இருக்கிறார்கள், பிராமணர்கள் இருக்கிறார்கள், இப்படி இருக்கக்கூடிய அந்த மத வழிபாட்டின் அடையாளமாக இருக்கக்கூடிய பூணூலை நான் அறுப்பேன் என்று சொல்லுவதோடு மட்டும் இல்லாமல், அதை காஞ்சி சங்கரமடத்திலிருந்து ஆரம்பிப்பேன் என்று மத நல்லிணக்கத்தை குலைக்கும் விதத்தில் தமிழகம் ஒரு அமைதி பூங்கா, இங்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஒன்றிணைந்து பாரதத்தாயின் பிள்ளைகளாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழலில், சகோதரத்துவத்தை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில், கர்நாடக மாநிலத்தில் ஹிஜாப் பிரச்சனை வெடித்திருக்கிறது, அதற்கு எதிர்வினையாக இங்கிருக்கக்கூடிய சங்கரமடத்தில் சென்று நான் பூணூலை அறுப்பேன் என்று தடா ஜே ரஹீம் என்று சொல்லக்கூடியவர் பேசியது என்பது உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டனத்திற்குரியது மட்டுமல்ல. இப்படி பேசக்கூடியவர்களை கைது செய்யாவிட்டால்
நிச்சயமாக அது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் ஒரு மத மோதலை உருவாக்கும் என்ற நிலையை உணர்ந்து ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கம் மற்றும் பிராமண சமூகங்கள் எங்களையும் ஒன்றிணைத்து, அகில பாரத மக்கள் இயக்கம் இவை அனைவரும் ஒன்றிணைத்து, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் இஸ்லாமிய மக்களை சென்றடைந்து அவர்களிடத்திலே நல்லிணக்கத்தை போதிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய எங்களையும் ஒன்றிணைத்து நேற்றைய தினம் டிஜிபி அவர்களை சந்தித்து நாங்கள் ஒரு புகார் மனுவை அளித்தோம். அந்த புகார் மனுவில் தமிழகம் மத நல்லிணக்க பூமியாக திகழ்கிறது, அனைத்து மதங்களையும் அரவணைக்கக்கூடிய ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது, இந்த நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில் இஸ்லாமியருடைய பெயரை வைத்து கொண்டு, முஸ்லீம் லீக் என்ற பெயரை வைத்து கொண்டு இந்துக்களுடைய பூணூலை அறுப்பேன் என்று சொல்லுவது அது நிச்சயமாக மிகப்பெரிய கலவரத்திற்கு வித்திடும். இஸ்லாமியர்கள் இதை கடுமையாக எதிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இதுபோன்ற விஷயங்களில் இந்துக்களோடு நாம் தோளோடு தோள் சேர்ந்து நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் டிஜிபி அவர்களிடத்தில் உடனடியாக சம்பந்தப்பட்டவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம், புகார் மனு அளித்தோம். அந்த அடிப்படையில் நேற்றைய இரவு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக அரசிற்கும் தமிழக காவல்துறைக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் குறிப்பாக கடந்த காலங்களில் இதுபோன்று இந்துக்களுக்கு எதிராக, இந்து நம்பிக்கைகளுக்கு எதிராக யாராவது பெயர் தாங்கி இஸ்லாமியர் பேசும் பொழுது பல இஸ்லாமிய அமைப்புகள் மௌனம் காத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் தமுமுகவுடைய தலைவர் திரு ஜவாஹிருல்லா உட்பட பல இஸ்லாமிய அமைப்புகள் தடாரஹீம் வெளியிட்ட இந்த மத நல்லிணக்கத்தை ஊறு விளைவிக்கக்கூடிய கருத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களும் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குரல் எழுப்பியிருக்கிறார்கள். இதுபோன்ற குரல்கள் வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். தேசிய நீரோட்டத்தில் இஸ்லாமிய அமைப்புகளும் இணைய வேண்டும். குறிப்பாக திரு ஜவாஹிருல்லா அவர்கள் தடா ரஹீம் அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்ற அந்த கண்டன குரலை எழுப்பியது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். இஸ்லாமிய அமைப்புகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மத நல்லிணக்கத்திலும் தேசிய நீரோட்டத்தில் ஒன்றிணைவதிலும் நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகளாக ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்துதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய மனநிலையை உருவாக்கக்கூடிய ரஹீம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் வரவேற்கிறோம். இது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிடைத்த ஒற்றுமையின் பலனாக பார்க்கிறோம். தமிழக காவல்துறை இதுபோன்று எங்கு யார் மத நல்லிணக்கத்தை ஊறு விளைவிக்கும் வகையில் பேசினாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் பொழுது நிச்சயமாக தமிழகம் ஒரு மதம் சார்ந்த பூமியாக, ஆன்மீக பூமியாக, கடவுள் நம்பிக்கையை குலைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இனி அச்சப்படுவார்கள் என்ற நிலை ஏற்படும். அதனால் இந்த நல்ல முடிவு ஏற்பட்டிருக்கிறதற்காக மீண்டும் காவல்துறைக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.